ये चिल्ड्रन नम्म इंद वीडियो ले और इम्पोर्टेंट 5 मार्क क्वेश्चन पाक पोरों अदाम बेसिक कॉन्सेप्ट्स ऑफ ऑब्जेक्ट ओरिएंटेड प्रोग्रामिंग इदु एग्जाम के केकर वेरी वेरी इम्पोर्टेंट 5 मार्क क्वेश्चन इंद टॉपिक नम्म कंप्यूटर साइंस टेक्स्ट बुक ले पेज नंबर 229 ले इरुक्कु इंग पाथिंगना इंद ऑब्जेक्ट ओरिएंटेड प्रोग्रामिंग एदुक्काग डेवलप पण्णांगनु इंग फर्स्ट सोल्लिरुक्कांग इप्पो नम्म प्रीवियस वीडियोले 3 डिफरेंट टाइप्स ऑफ प्रोग्रामिंग अप्रोचेस पाथोम प्रोसीजर ओरिएंटेड प्रोग्रामिंग अप्रोच पातों अदुक्कु अप्पुरम मॉड्यूलर प्रोग्रामिंग पातों अदुक्कु अडुत्तु ऑब्जेक्ट ओरिएंटेड प्रोग्रामिंग पातों इप्पो इंद प्रोसीजरल अंड मॉड्यूलर प्रोग्रामिंग उडैय ड्रॉबैक्स ओवरकम पण्रदुक्काग डेवलप पण्णद इंद ऑब्जेक्ट ओरिएंटेड प्रोग्रामिंग अदा इंग फर्स्ट पॉइंट ला सोल्लिरुक्कांग द ऑब्जेक्ट ओरिएंटेड प्रोग्रामिंग हैज बीन डेवलप्ड टू ओवरकम द ड्रॉबैक्स ऑफ प्रोसीजरल अंड मॉड्यूलर प्रोग्रामिंग நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் மெயினா எதெல்லாம் என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க see here the object oriented programming approach mainly encourages இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாடுலரைசேஷன் மாடுலரைசேஷன்னா தெரியும் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப லார்ஜா இருந்துச்சுனா அது ஈஸியா பண்றதுக்காக நாம என்ன பண்றோம் சின்ன சின்ன மாடியூல்ஸா டிவைட் பண்றோம் டிவைட் பண்றது தான் டீகாம்போஸ்னு சொல்றோம் டீகாம்போஸ் பண்றோம் இதனால நம்ம எரர் கரெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த சின்ன மாடியூல்ஸ் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் தேவையோ நம்ம திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்க வேண்டாம் அத வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதான் the program can be decomposed into modules next second one software reuse reuseனா நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிறது இப்போ நம்ம புரோகிராம் என்ன பண்ணிருக்கோம் சின்ன சின்ன மாடியூல்ஸா டிவைட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஏதாவது மாடியூல் நம்ம புரோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான என்ன பண்ணிக்கலாம் அந்த மாடியூலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நாம அதே சேம் மாடியூல திரும்ப ரைட் பண்ண வேண்டாம் திரும்ப டைப் பண்ண வேண்டாம் அதே சேம் மாடியூல் நமக்கு தேவையான நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதான் இங்க சொல்லிருக்காங்க வேர் எ புரோகிராம் கேன் பீ கம்போஸ்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங்னா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற அதாவது டெவலப் பண்ணி வச்சிருக்கிற மாடியூல் தான் எக்ஸிஸ்டிங் மாடியூல்னு சொல்றோம் அண்ட் நியூ மாடியூல்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு புரோகிராமை நம்ம கம்போஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் புரோகிராமிங்கோட மெயின் ஃபீச்சர்ஸ்ங்க சொல்லிருக்காங்க இங்க 5 மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்கேப்சுலேஷன் மாடுலாரிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் நெக்ஸ்ட் இந்த 5 மெயின் ஃபீச்சர்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்கேப்சுலேஷன் என்கேப்சுலேஷன்னா தெரியும் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது என்கேப்சுலேஷன்னு சொல்லுவோம் இது வந்து எக்ஸாமுக்கு கேக்குற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन வாட் இஸ் என்கேப்சுலேஷன் என்கேப்சுலேஷன் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம் see here encapsulation the mechanism by which the data and functions are bound together into a single unit is known as encapsulation ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டேட்டா இதெல்லாம் நேம் ஸ்டூடண்டோட நேம் ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்ஸ் இதெல்லாம் டேட்டாவா எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸ் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் ஆவரேஜ் கால்குலேட் பண்றது அனதர் ஃபங்க்ஷன் இப்போ இந்த டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து ஒரு சிங்கிள் யூனிட்டிக்குள்ள அப்படியே பைண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன் சொல்றோம் அதான் see here the mechanism by which the data and functions are bound together into a single unit is known as encapsulation இங்க நம்மளுடைய அந்த சிங்கிள் யூனிட் வந்து கிளாஸ் இப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம வேரியபிள்ஸ் னு சொல்வோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் மெத்தட்ஸ் இப்போ இந்த டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து ஒரு சிங்கிள் யூனிட்டிக்குள்ள அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது என்கேப்சுலேஷன் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்கேப்சுலேஷன் இஸ் அபவுட் பைண்டிங் த டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் இன் கிளாஸ் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் டேட்டா பைண்டிங் இதுதான் நம்ம டேட்டா பைண்டிங் னு சொல்வோம் Next point, this encapsulation of data from direct access by the program is called data hiding or information hiding. இப்படி நம்ம டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு சிங்கிள் யூனிட்டிக்குள்ள நம்ம அப்படி என்கேப்சுல் பண்ணி வச்சோம்னா அதை நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது இதை நம்ம டேட்டா ஹைடிங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டேட்டா என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தோம் இப்போ டேட்டா அப்சிராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ டேட்டா அப்சிராக்ஷன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தேவையான எசென்சியல் ஃபீச்சர்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் அவாய்ட் பண்றது ஒமிட் பண்றது தான் டேட்டா அப்சிராக்ஷன் சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஒரு கார் டிரைவ் பண்ணணும்னா அந்த கார் டிரைவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கார் பிரேக் எப்படி போடுறதுன்னு தெரியணும் கியர் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும்
இதை தவிர கார் எங்க யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு ஷோயிங் ஒன்லி தி எசென்சியல் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் ரிவீலிங் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸ் உடைய அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கிளாஸஸ் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் டு டிஃபைன் a list of abstract attributes and function which operate on these attributes. ipo inga or student nu or object eduthirukom inda data va da attributes nu solluvom attributes and function. ipo inda attributes operate pandra theviyana functions idu rendum base panni da inda classes odi abstraction define pannirpom. next point, the attributes are called data members because they hold information. ipo inga pathinga or student ode ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேம் ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்ஸ் இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டேட்டா மெம்பர்ஸ் தான் இன்ஃபர்மேஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் நேம் ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்ஸ் தான் ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆப்ரேட் ஆன் தீஸ் டேட்டா ஆர் கால்டு மெத்தட்ஸ் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டேட்டாவை ஆப்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம மெத்தட்ஸ்னு சொல்றோம். மெத்தட்ஸ் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ இந்த டோட்டல் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆவரேஜ் கால்குலேட் பண்றது நம்ம இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதை தான் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், மாடுலாரிட்டி. இப்போ மாடுலாரிட்டினா தெரியும். இப்போ ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் இல்ல லார்ஜ் அப்ளிகேஷனை ஈஸியா சால்வ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் நம்ம டிவைட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். மாடியூல்ஸா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் மாடியூல்ஸை தனித்தனியா சால்வ் பண்ணி ஃபைனலா என்ன பண்றோம், எல்லா மாடியூல்ஸையும் கம்போஸ் பண்ணி ஒரு லார்ஜர் அப்ளிகேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சீ ஹியர், மாடுலாரிட்டி இஸ் டிசைனிங் எ சிஸ்டம் தட் இஸ் டிவைடட் இன்டு எ செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். சின்ன சின்ன ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் மாடியூல்ஸ்னு சொல்றோம், நேம்டு மாடியூல்ஸ் தட் கேன் பி கம்போஸ்ட் இன்டு எ லார்ஜர் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சின்ன சின்ன மாடியூல்ஸை கம்போஸ் பண்ணி லார்ஜ் அப்ளிகேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா தெரியும், ஒரு நியூ கிளாஸை ஓல்டு கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்றதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா பேரண்டோடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே சில்ட்ரன் வந்து இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த டெக்னிக் ஆஃப் பில்டிங் நியூ கிளாஸஸ். நியூ கிளாஸ் தான் சைல்டு கிளாஸ் சொல்லுவோம் இல்ல டிரைவ்டு கிளாஸ் சொல்லுவோம். அதான் டிரைவ்டு கிளாஸ் சொல்லிருக்காங்க. ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் கிளாஸ், எக்ஸிஸ்டிங் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் இல்ல ஓல்டு கிளாஸ் சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் கிளாஸ் தான் பேஸ் கிளாஸ். இப்போ ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு நியூ கிளாஸ் டிரைவ் பண்றதுதான் என்ன சொல்றோம், இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். Next point, the most important advantage of inheritance is code reusability. The inheritance's main advantage is code reusability. இப்போ parent class உடைய features அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், child classல அப்படியே inherit பண்ணிக்கலாம், reuse பண்ணிக்கலாம். இதனால நமக்கு time save ஆகும், memory save ஆகும். அதான் most important advantage of inheritance. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், பாலிமார்பிசம். ஆக்சுவலா பாலிமார்பிசம் வந்து கிரீக் டேர்ம்னு சொல்லுவோம். பாலினா மெனி, மோர் தேன் ஒன், மார்பிசம்னா ஷேப்ஸ். இப்போ ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனை மல்டிபிள் வேல மோர் தேன் ஒன் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதான் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். சி ஹியர், பாலிமார்பிசம் இஸ் த எபிலிட்டி ஆஃப் எ மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேட் இன் மோர் தேன் ஒன் ஃபார்ம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இது வந்து பாலிமார்பிசத்து எக்ஸாம்பிள். இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம 15th சாப்டர்ல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பத்தி பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா சேம் ஃபங்க்ஷன் வித் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இப்போ ஏரியா, ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஏரியா, என்ன பண்ணிருக்கோம், இதை 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஒரு சர்க்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஏரியா ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். செகண்ட், இந்த ஏரியா ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து இதே சேம் ஃபங்க்ஷனை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். சேம் ஃபங்க்ஷன், ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனை 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்றோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னால ஏபிள் டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம்.
The polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. Dear children, நம்ம இந்த வீடியோல ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் ஓட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இது வந்து எக்ஸாமுக்கு கேக்குற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். Thank you, children.